டெட்டு பேப்பர் டூ சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் நலமும் சுகாதாரமும் அதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சயின்ஸில் இது 61வது வீடியோ. சுகாதாரம், உடல் நலம் என்பது நோய்கள், மன அழுத்தம் மற்றும் பிற பிரச்சனைகள் இல்லாத நல்ல மனநிலை மற்றும் உடல்நிலையை குறிக்கிறது. ஸோ நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை இது இருந்தால் அது வந்து உடல் நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுருக்கமாக கூறினால் உடல் நலம் என்பது ஒரு நபரின் உடல் உணர்ச்சி மற்றும் உளவியல் நலவாழ்வை குறிக்கிறது. ஸோ ஒரு நபரனுடைய உடல் உணர்ச்சி உளவியல் நல்வாழ்வை குறிக்கிறது தான் உடல் நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுகாதாரம் என்பது நோய்களை தடுப்பதற்காகவும் நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தூய்மையை பேணுதல், பாதுகாப்பான குடிநீர் பருகுதல் மற்றும் சரியான முறையில் கழிவுகளை அகற்றுதல் போன்ற சிறந்த செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை குறிப்பதாகும். ஸோ சுகாதாரம் அப்படின்னா நோய்களை தடுக்கிறது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்ல குடிநீர், நல்ல ஆரோக்கியம், பாதுகாப்பான குடிநீர், தூய்மையை பேணுதல், கழிவுகளை சரியான முறையில் அகற்றுறது, சிறந்த செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து சுகாதாரம் அப்படின்றதில் வருது. தனிப்பட்ட மற்றும் சுற்றுப்புற சுகாதாரத்தை பராமரிப்பதே தூய்மை எனப்படும். ஸோ தூய்மைனா என்னென்னா தனிப்பட்ட மற்றும் சுற்றுப்புற சுகாதாரத்தை பராமரிக்கிறது தூய்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தனிநபர் சுகாதாரம், தனிநபர் சுகாதாரம் என்பது ஒருவர் மேம்பட்ட உடல் நலனை அடைவதற்காக தனது உடல் தேவை மற்றும் உள்ள தேவைகளில் சமநிலையை வைத்துக் கொள்வதுடன் தொடர்புடையது என்று வரையறுக்கப்படுகிறது. இது உடல் நலத்தின் ஒரு பிரிவாகும். ஸோ தனிநபர் சுகாதாரம் அப்படின்றது ஒருவர் அவருடைய மேம்பட்ட உடல் நலன் அடைவதற்காக தனது உடல் தேவை மற்றும் உள்ள தேவைகளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு பேர் தனிநபர் சுகாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடல் நலத்தின் ஒரு பிரிவு தான் தனிநபர் சுகாதாரம். டெங்கு காய்ச்சலானது TET 1-2 வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு ADS AGFT என்ற கொசுக்களினால் பரவுகிறது. ஸோ டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னாக்க TET 1-2 அப்படின்ற வைரஸ் தான் காரணம். டெங்கு காய்ச்சலுக்கான காரணம் TET 1-2 அப்படின்ற வைரஸ். ADS AGFT என்ற கொசுக்களினால் பரவுகிறது. ஸோ டெங்கு காய்ச்சல் வந்து எந்த கொசுவால் பரவுகிறது அப்படின்னு கேட்டாக்க ADS AGFT அப்படின்ற கொசுவால் பரவுது. எந்த வைரஸால் டெங்கு காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னா TET 1-2. இது பிளேபி வைரஸ் வகையை சார்ந்தது. ஸோ TET 1-2 அப்படின்றது பிளேபி வைரஸ் வகையை சார்ந்தது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் TET 1-2 அப்படின்ற வைரஸ் பார்த்தீங்கன்னா ADS AGFT என்ற கொசுவினால் பரவி மனித உடலில் போயிட்டு மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைக்குது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50-100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. பற்கள் பராமரிப்பு, பல் பராமரிப்பு அல்லது வாய் சுகாதாரம் என்பது தனிநபர் ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாகும். வாய் சுகாதாரம் என்பது நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களால் சூழப்பட்ட ஈறுகளை குறிக்கிறது. ஸோ வாய் சுகாதாரம் அப்படின்றது நல்ல பல்லு ஈறு இதெல்லாம் சேர்ந்ததுதான். உணவை மெல்வதால் உமிழ்நீர் மற்றும் செரிமான சுரப்புகள் சுரக்கின்றன. மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் மாஸ்டிடேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ உணவை மெல்லுதல் மற்றும் ருசிக்கும் செயல் அந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உணவை மென்று உண்பதால் மகிழ்ச்சியும் மன திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது. உணவை நல்லா மென்று உண்ணணும். கண் பராமரிப்பு, நாம் 80% உணர்வுகளை பார்வை மூலமாகவே பெறுகிறோம். ஸோ நம்ம 80% உணர்வை வந்து பார்வை மூலமாக தான் பெறுகிறோம். கண்களை பாதுகாப்பதன் மூலம் குருட்டுத்தன்மை மற்றும் பார்வை இழப்பு போன்ற குறைபாடுகளை நாம் குறைக்க முடியும். நோய்கள், சுற்றுப்புறம் மற்றும் தட்பவெப்ப நிலையிலிருந்து நாம் கண்களை காக்க வேண்டும். நோய்களின் பெயர் பாருங்கள். ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட்டால் அதுக்கு காரணம் விட்டமின் சி குறைபாடு. விட்டமின் சி குறைபாட்டினால் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுது, ஈறுகளில் இரத்தப்போக்கு ஏற்படும். சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடலாம், அதுக்கு தீர்வு. அடுத்தது பற்சிதைவு, பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்கள், பற்களில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவினால பல் சிதைவு ஏற்படுது. பாக்டீரியாக்கள் அமிலங்கள் உற்பத்தி செய்கிறது, பாக்டீரியாக்கள் அமிலங்களை உற்பத்தி செய்து அது அமிலங்களை உற்பத்தி செய்து அந்த பல் மேலே இருக்கிறதுனால பல் சிதைவு ஏற்படுது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு பல் சரியாக துளக்கணும், பல் தழுவுதல் அதாவது ஃப்ளோசிங் செய்தல் ஆகியவை சிதைவை தடுக்கின்றன. ஸோ பல் துளக்குதல், பல் தழுவுதல் இது ரெண்டும் இதுக்கு தீர்வு. புறத்திசு நோய் பீரியோடன்டிட்டிஸ், புகையிலை மெழுதல்னால வரக்கூடிய நோய் இது புறத்திசு நோய். ஈறுகளில் ஏற்படும் நோய் முற்றும் போது அது எலும்புகள், ஈறுகள் மற்றும் பிற திசுக்களை அழிக்கிறது. ஸோ ஈறுகளில் இது ஈறுகளில் ஏற்படக்கூடிய நோய் முற்றும் போது எலும்பு, ஈறு இது எல்லாத்தையுமே அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களையும் அழிக்குது. புறத்திசு நோய், புகையிலை மெழுதலை தவிர்த்தல், சரி விகித உணவை நம்ம சாப்பிடணும். மாலைக்கண் நோய் அதாவது நைட் பிளைண்ட்னஸ்ஸு, வைட்டமின் ஏ குறைபாடு, விழித்திரை செல்களின் ஒழுங்கின்மை இதனால் ஏற்படுது இந்த மாலைக்கண் நோய் நைட் பிளைண்ட்னஸ்ஸு. வைட்டமின் ஏ குறைபாடால் ஏற்படக்கூடிய நோய் மாலைக்கண் நோய். இரவில் அல்லது மங்களான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம். ஸோ மாலை நேரம் ஆச்சுன்னா கண்ணு சரியாக தெரியாது அல்லது மங்களாக தெரியும். ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். விட்டமின் மினரல்ஸ் தாது உப்புகள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். அப்போ மாலைக்கண் நோய் சரியாயிடும். இளம் சிவப்பு கண் நோய் விழி வெண்படல அழற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கன்ஜங்டிவ் பின்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இளம் சிவப்பு கண் நோய் தமிழில் இளம் சிவப்பு கண் நோய் விழி வெண்படல அழற்சி. வைரஸ் மற்றும் பாக்டீரியாவில் உண்டாகிறது. இது வைரஸ் பாக்டீரியா ரெண்டாலையும் உண்டாகிறது. கீழ்கண்டவற்றில் எது வைரஸால் உண்டாகக்கூடிய நோய், கீழ்கண்டவற்றில் எது பாக்டீரியாவில் உண்டாகக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் ஞாபகமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த இளஞ்சிவப்பு கண் நோய் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவில் உண்டாகிறது. ஒன்று அல்லது இரண்டு கண்கள் பாதிக்கப்படலாம். மிகவும் தொற்றக்கூடியது. இருமல் மற்றும் தும்மல் மூலம் பரவும். இருமல் தும்மல் மூலமாகவே இது பரவும். அது ஜாகிரதையாக இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து அல்லது கழிவுகள் வீட்டு வைத்தியம் இதெல்லாம் செஞ்சு நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். எல்லாமே டாக்டர்கிட்ட போயிட்டு தான் நம்ம சரி பண்ணணும். நம்மளாக எதுவும் செய்யக்கூடாது. வண்ண குருட்டுத்தன்மை அதாவது கலர் பிளைண்ட்னஸ்ஸு மரபணு நிலை காரணமாக இருக்கலாம். இந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கு வண்ணங்களை வேறுபடுத்தி அறிவதில் இடர்பாடு. எந்த வண்ணம் அப்படின்றது நம்ம பிரித்து பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கு மரபணு காரணம் ஒரே நிறத்தின் வேறுபட்ட செறிவுகளை பார்க்க இயலாமை. ஸோ பச்சையிலேயே நிறைய பச்சை, டார்க் பச்சை, லைட் பச்சை, கிளி பச்சை அந்த மாதிரி நம்ம நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்ம அதை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இதற்கு தனியான சிகிச்சை முறை இல்லை. இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் பிரத்யேக வடிகட்டுகளுடன் கூடிய கண்ணாடிகள் மற்றும் காண்டாக்ட் லென்ஸுகள் இதுக்கு கிடைக்குது நிறைய. இப்போ வண்ணக்கூட்டுத்தன்மைக்கு தலைமுடி பராமரிப்பு மயிர்கால்கள் அதாவது முடி வளரும் இடம் வந்து மயிர்கால்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முடியை மென்மையாக வைத்திருக்க உதவக்கூடிய எண்ணெயை உற்பத்தி செய்கிறது அந்த இடத்துல. ஸோ வியர்வை மற்றும் இறந்த சரும செல்கள் உச்சந்தலையிலிருந்து வெளியேறுகின்றன. ஸோ அந்த முடியை வந்து மென்மையாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல மயிர்கால்கள் அதாவது முடி வளரும் இடத்துல வந்து எண்ணெயை உற்பத்தி செய்து இந்த வியர்வை மற்றும் இறந்த சரும செல்கள் உச்சந்தலையிலிருந்து வெளியேறுது. எண்ணெய் வியர்வை மற்றும் இறந்த செல்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எண்ணெய் சிக்கு உருவாகிறது. ஸோ தலையில் எண்ணெய் சிக்கு உருவாகுது. முறையாக கழுவப்படாவிட்டால் தலைமுடி அசுத்தமாக காணப்படும். ஸோ தலைமுடி சிக்காகி ஈறு பேனு இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தலைக்கு குளிக்கணும். தினமும் உச்சந்தலையை நன்றாக தேய்த்து குளிப்பதன் மூலம் இறந்த சரும செல்கள் அதிக எண்ணெய் மற்றும் தூசி ஆகியவற்றை நம்ம அகற்றிடலாம். சுத்தமான தண்ணீரில் தலைமுடியை அலசுதல், நல்ல தரமான சீப்புகளை பயன்படுத்துதல் ஆகியவை முடியவை பராமரிப்பதற்கு மிகவும் அவசியமாகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. டெட்டு பேப்பர் 2 தமிழ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் தனியாக புக்கு போட்டிருக்கோம். அமேசான் கிண்டலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. கடைசி நேர ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்தே திருவோம். நன்றி.